രാമാനുജദയാപാത്രം ജ്ഞാനവൈരാഗ്യഭൂഷണം ശ്രീമദ്വേങ്കടനാഥഹരിയം വന്ദേ വേദാന്തദേശികം ലക്ഷ്മീനാഥസമാരംഭാം നാഥയാമണുമധ്യമാം അസ്മദാചാര്യപര്യന്താം വന്ദേ ഗുരുപരമ്പരാം യോനിത്യമച്യുതപരാംബുരേഗ്മരുഗ്മവ്യാമോഹതസ്തരിതരാനിത്രിണായ മേനെ അസ്മദ്ഗുരോർഭഗവതോ സുദേകസിന്ധോ രാമാനുജസ്യ ശരണോ ശരണം പ്രപദ്യേ യോന്ത പ്രവിശ്യ മമ വാചമിമാം പ്രസൂപ്താം സംഘീവയത്യ കില ശക്തിധരസ്വരാംന അന്യാൻ സഹസ്രശരണശ്രവണത്വകാദീൻ പ്രാണാൻ നമോ ഭഗവതേ പുരുഷായ തസ്മൈ വിശുദ്ധ വിജ്ഞാനഘനസ്വരൂപം വിജ്ഞാനവിശ്രാണബദ്ധദീക്ഷം ദയാനിധിം ദേഹഭൃതാം ശരണ്യം ദേവം ഹയഗ്രീവമഹം പ്രപദ്യേ ശ്രീമന്നൂതനരംഗനാഥേത്തിരാടബ്ദാത്മവിദ്യാലയം ശ്രീമന്നൂത്രലക്ഷ്മണാരിത്തിരാട് സംപ്രാപ്ത ദുര്യാശ്രമം ശ്രീവാസേന്ദ്രകടാക്ഷസുന്ദരസുധാലക്ഷ്യാത്മയോഗാംക്ഷിതം ശ്രീമന്നൂതനവാഹദീശയമണം ഭക്ത്യാശ്രയാമോഗുരും നവ്യവാഗീഷയോഗീന്ദ്രഹയാസപരസേവിനം ബ്രഹ്മതന്ത്രസ്വതന്ത്രാര്യം ഭജാമ സ്വാത്മസമ്പദം ശ്രീമതേ ശ്രീലക്ഷ്മീവദ ദിവ്യപാദുകാസേവക ശ്രീമഭിനൗ വാഗീശ ബ്രഹ്മതന്ത്രസ്വതന്ത്ര പരകാല മഹാദേശികായ നമഃ നീലാതുംഗസ്തനഗിരിതടി ശുദ്ധമുദ്ബോധ്യ കൃത്നം പാരാത്യം സ്വം ശ്രുതിശതശിരസിദ്ധമദ്യാഭയന്തി സ്വോച്ചിഷ്ടായാം സജനകളിതം വ്യാപലാത് കൃത്യഭുങ്ക്തേ ഗോദാവൃതശ്രീ നമ ഇതമിതം ഭൂയേ വാസ്തു ഭൂയഹാന്നവയർ പുതുവയാണ്ടാളരംഗർക്ക് പണ്ണിതിരുപ്പാവൈ പൽപതിയും ഇന്നിസയാൽ പാടിക്കൊടുത്താൾ നർപ്പാമാലൈ പൂമാലൈ ചൂടിക്കൊടുത്താളൈ ചൊല്ലു ചൂടിക്കൊടുത്തൊടുകുടിയേ തൊൽപ്പാവൈ പാടി അരുളവല്ല പൽവളയായ നാടിനി വേങ്കടവർക്കെന്ന വിധിയെന്ന ഇമാത്രം നാം കടവാവണ്ണമേ നൽകുക സഭായ നമ 25-ാമത് പാസുരം ഒരുത്തി മകനായി പിറന്ന് ഓരിരവിൽ ഒരുത്തി മകനായി ഒളിത്തു വളര തറിക്കിലാനാകി താൻ തീങ്കു നിണൈന്ത കരുത്തൈ പിഴപ്പിത്ത് കഞ്ചൻ വയറ്റിൽ നെരുപ്പെന്ന നിന്ന നെടുമാലേ ഉന്നെ അരുത്തിത്തു വന്നോം പറയുതൊറിയാകിൽ തിരുത്തക്ക സെൽവമും സേവകമും യാം പാടി വരുത്തമും തീർന്ന് മഹിന്ദേലോരെമ്പാവായി ரொம்ப அழகான பாசுரம். கிருஷ்ணனுடைய அவதார விசேஷத்தை சொல்லக்கூடிய பாசுரம். ஏற்கனவே சொன்ன போல பகவதி ஆத்மசமர்ப்பணம் அப்படின்ற மூன்றாவது கட்டளையை இந்த இடத்துல நிறைவேற்றக்கூடிய பாசுரம் எதுனால் இந்த ஒருத்தி மகனாய் பிறந்துன்ற பாசுரம். யாரிடத்திலே ஆத்மசமர்ப்பணம் பண்ணிக்கொள்ள வேண்டும், ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிடத்தில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர்ந்தவன் எவனோ அவனிடத்திலே ஆத்மசமர்ப்பணம் பண்ணிக்கொள்ள வேண்டும்னு பெரியவாள் சொன்னார். இதில் கிருஷ்ணனுக்கு ரெண்டு பேர் தாயார் இருக்கா. இதில் தாயார் பேரை சொல்கிறதுக்கு பயப்படுறான்னு வியாக்கியானம் பண்ணா. ஏன் அப்படின்னால் நாமெல்லாம் சுலபமாக யசோதே தேவகின்னு சொல்லிடுறோம். ஆனால் நாச்சியார் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது இல்லையா? பெரியவாள் பேரை சொல்லக்கூடாதுன்றது ஸ்பஷ்டமாகவே நாச்சியார் இந்த இடத்துல காட்டுறா நமக்கு. இஷ்டத்துக்கு இந்த காலத்தில் கூப்பிட்றாளே, எல்லாரும் பெரியவாள் பேரை பேரிட்டு கூப்பிட்றாளே, அந்த மாதிரி கூடாது அப்படின்றதுக்காகவே நாச்சியார் இந்த இடத்துல ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர அப்படி தேவகி மகனாக பிறந்து யசோதை மகனாக ஒழித்து வளரேன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் சாஸ்திர விரோதம் அப்படின்றதுனால சொல்லலை. ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர சரி, எங்கே பிறந்தானோ அங்கே இல்லை, உடனே வேறு இடத்துக்கு போயிட்டான். இது ரொம்ப அழகான அவதாரம். கிருஷ்ண அவதாரம், கிருஷ்ணனுடைய அவதார சரித்திரத்தை ரொம்ப அழகாக பெரியவாள் வியாக்கியானம் பண்ணியிருக்கா. நல்ல ராத்திரி இருட்டு, அதில் வெளிச்சம் வந்தது போல் பெருமாள் சிறைச்சாலையில் பரஞ்சோதிஷாக பிறந்தான் அப்படின்னு சொல்லியிருக்கு. கூறத்தாழ்வான் இந்த விஷயத்தை, ஹே சுந்தரைக்க தர ஜன்மணி கிருஷ்ணபாவே ദ്വേ മാതരൌ ച പിതരൌ ച കുലേ അപി ദ്വേ ഏകക്ഷണാദനുഗൃഹീതവതബലം തേ നീലാകുലേന സദൃശി കില രുക്മണീച്ച അപ്പിനു ആഴ്വാൻ സുന്ദരബാഹുസ്തവത്തിൽ സാധിക്കാർ. പെരുമാളാ അവതരിച്ചാർ, പെരുമാൾ കണ്ണനാ അവതരിച്ചാർ. രണ്ട് തായാറുകൾ ദേവകി വസുദേവർ, ദേവകി യശോദേന രണ്ട് തായാറുകൾ, രണ്ട് തഹപ്പനാറുകൾ வசுதேவன் நந்தகோபன்னு, ரெண்டு குலங்கள், ஒரு யதுவம்ச குலம்,
ஒரு கோகுல இடைச்சாதி குலம், இப்படி ரெண்டு குலங்கள் ஓரிரவில் ஒரு கணத்திலே ஏற்றுக்கொண்டான் பெருமாள் அப்படின்னு. அந்த ஏற்றுக்கொண்ட சக்தி அகடித கடனா சாமர்த்தியம் யாருக்கு இருக்குன்னா சாட்சாத் பெருமாளுக்கு தான் இருக்குது அப்படின்னு இந்த இடத்துல கூற தாழ்வான் சாதிக்கிறார். பெருமாள் ஏன் சிறையில் பிறந்தான் பெரியவாள் அழகாக வியாக்கியானம் பண்ணா. பெருமாளுக்கு ரொம்ப வருத்தம், ஏன் அப்படின்னால் ராமாவதாரத்தில் இவன் ஒவ்வொரு சீதாபகரண ஆன பிறகு ஒவ்வொரு இடமாக மரமே சீத்தையை கண்டையா, நதியே சீத்தையை கண்டையான்னு சீத்தையை காணாமல் ஆ சீதா ஹா சீதே ஹா சீத்தேன்னு கதறி அழுதுண்டே போகிறார் பெருமாள். வால்மீகி பெருமாளுடைய சரித்திரங்களை சொல்லாமல் கடைசியில் என்ன பண்ணார், சீதாயாக சரித்தம் மகத் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டார். சீதையினுடைய சரித்திரத்துக்காகத்தான் ராமாயணமானது ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி முடித்தார். இப்போ பெருமாளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கான் இந்த விஷயத்தில். ஏன் அப்படின்னால் சிரமம் மொத்தம் யார் அனுபவித்தது, பெருமாள் அனுபவித்தார். ஆனால் ரிஷி கடைசியில் என்ன பண்ணிட்டார், சீதையினுடைய சரித்திரம் ரொம்ப வசதின்னு சொல்லிட்டாரே அப்படின்னு கேட்டால், ஏன்னா தசானனசிய கிருஹே தசமாசான் ஊவாச அப்படின்னு சொன்னால் போல சீதை 10 மாதங்கள் சிறையில் கஷ்டங்கள் அனுபவித்தபடியினால அவளுக்கு சிறையிருந்தவள் ஏற்றம்னு அவளுக்கு ஏற்றம் ரொம்ப ஜாஸ்தியாக போச்சான். இதை பார்த்தான் பெருமாள். அடுத்த யுகத்தில் அவன் தானே சிறையில் வந்து பிறந்துட்டான். அந்த அளவுக்கு சிறையிலிருந்தவள் ஏற்றம் எவ்வளவு வசதியோ அதே போல் சிறையில் வந்து பிறந்தவனுடைய ஏற்றமும் அவ்வளவு வசதியாக இருக்கணும். ராமாயணத்தில் சிறையிருந்தவள் ஏற்றம் சொல்லப்பட்டது, மகாபாரதத்தில் தூது போனவனுடைய ஏற்றம் சொல்லப்பட்டது. அதனால் இந்த ரெண்டு இதிகாசங்களும் ரொம்ப வசதியான இதிகாசங்கள். ராமாயணம் பூர்த்தியாக மகாலட்சுமியுடைய பிரபாவம்னு வியாக்கியானம் பண்ணான், மகாபாரதம் பூர்த்தியாக ஸ்ரீஹரியினுடைய பிரபாவம்னு வியாக்கியானம் பண்ணான். ஆக இதிலேருந்து தெரிகிறது என்னென்னா தம்பதிகளுடைய பெருமை தான் இந்த இடத்துல காட்டப்பட்டது. அவனுடைய பெருமையோ இல்லை அவளுடைய பெருமையோ தனியாக சொல்லலை, தம்பதியினுடைய பெருமை இங்கே சொல்லப்படுறதுன்னு. லக்ஷ்மியை முன்னிட்டு ஸ்ரீமன் நாராயணனுடைய பெருமையானது சொல்லப்படுறது. அதனால் ராமாயணத்தை வாசிச்சுட்டு மகாபாரத்தை வாசிக்கணும்ன்றது பெரியவாள் ஒரு கிரமத்தை வச்சுட்டுருக்காள் இல்லையா. வேதோபிரம்மண குதூஹலினா நிபத்தம் விஸ்வம்பரா ஸ்ருதிபவேன மகரிஷினா யத்து வியாசேன யச்ச மதுசூதன பாதரக்ஷே த்வே சக்ஷுஷி துவனுபாவம் அவேக்ஷித்தும் நகா அப்படின்னு பாதுகாசகஸ்திரத்தில் சுவாமி சாதிக்கிறார். பெருமாளுடைய பாதுகைகளுடைய பிரபாவத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் மகரிஷிகள் ராமாயணம் மகாபாரதம்ன்ற இதிகாசங்கள் எல்லாத்தையும் நமக்கு கொடுத்துருக்கார். துவே சக்ஷுஷீனர் ரெண்டு கண்களை நமக்கு கொடுத்துருக்காரு. சரி, இந்த இரண்டு கண்களாலும் பார்த்தால் நமக்கு பெருமாளுடைய திருவடி பலமானது நமக்கு தெரியும், திருவடியுடைய பிரபாவமானது நமக்கு தெரியும்னு விசேஷமாக இந்த பாசுரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. சரி, விசேஷமாக பெருமாள் காராகிரகத்தில் மகா தேஜஸ்வியாக அவதாரம் பண்ணான் இல்லையா. தன்னுடைய அப்பா அம்மாவுடைய காலில் போடப்பட்ட ஒரு விலங்குகள் தானாகவே அருந்து போச்சு. ராத்திரியில் எல்லாரும் தூங்கின்றிருக்கா. ஒருத்தி மகனாய் பிறந்து தமத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம்னு சொன்னால் போலே தேவகிக்கும் வசுதேவனுக்கும் மகனாக பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர. அன்னைக்கு ராத்திரியே பெருமாளுடைய வாக்கானபடினால கோகுலத்துக்கு கொண்டு போய் உடனன்றபடினால வசுதேவர் பெருமாளை எழுந்தருள பண்ணி கொண்டு ஒழித்து வளர இல்லையா. ஒழித்து வளர அப்படின்னால் தன்னுடைய பிரபாவத்தை மறைத்து கொண்டு பரமசாமான்யனாக பெருமாள் இருந்தானான் ரொம்ப. இதுவும் ஒரு வரலாறு சொல்லப்படுறது இந்த இடத்துல. பெரியவாள் வியாக்கியானத்தில் காட்டுறார், ராமாயணத்தில் ராமன் ஆத்மானம் மனுஷம் மன்யே ராமம் தசரதாத்மஜம்னு மனுஷனாக வந்து பிறந்தான். விஸ்வாமித்திர தசரதன் இடத்துல சொல்லும்பொழுது வாக்குவாதம் பண்ணுறார் இல்லையா, அப்படி வாக்குவாதம் பண்ணுறப்போ யஜ்ஞத்துக்காக இவர் ராமனை கூப்பிட வந்திருக்கார். இவர் என்ன சொல்லணும், அவன்தான் பெருமாள் தன்னை மனுஷன் காண்பிச்சானே, இவரும் மனுஷன் சொல்லிட்டு போயிருக்கலாமோ இல்லையோ. அப்படி இல்லை, அகம் வேத்மி மகாத்மானம் ராமம் சத்யபராக்கிரமம் வசிட்டோபி மகா தேஜாக ஏச்சேமே தபசி ஸ்திதாக அப்படின்னு சுலபமாக சொல்லிட்டு போயிட்டார். அகம் வேத்மி மகாத்மானம் புருஷ சூக்தத்தில் வேதாகம் ஏதம் புருஷம் மகாந்தம் அப்படி சொல்லிட்டு, இங்கே அகம் வேத்மின்னு சொல்லிட்டு இல்லையா, அங்கே மகாந்தம்னு சொல்லிட்டு ராமம் சத்ய பராக்கிரமம் அகம் வேத்மி மகாத்மானம்னு சொல்லிட்டு அங்கே மகாந்தம்னு இருக்குது, இங்கே மகாத்மானம்னு இருக்குது. அதனால்
வேதமே தான் ராமாயணம் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை அப்படின்றது இதுலேருந்து தெரிகிறது. உடனே விஸ்வாமித்திரர் இப்படிப்பட்ட பெருமாளுடைய பரத்துவத்தை பற்றி வர்ணிக்கணும்னே பெருமாளுக்கு கோபமா, இவர் யார் இங்கே வர சொன்னார்னு நினச்சிட்டாராம், பரத்துவத்தை பேச வந்துட்டாரே அப்படின்னு. சரி, அதுபோலையும் கிருஷ்ணாவதாரத்தில் யாராவது வந்து சொல்லிட போகிறாள்ன்றதுனால பிராகிருத குழந்தையாக தன்னை மறத்து கொண்டு வளர்ந்தான்றது தான் நாச்சியார். இந்த இடத்துல ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒழித்து ஒருத்தி மகனாக ஒழித்து வளரேன்னு சொன்னான். தரிக்கிலான் ஆகி தான் தீங்கு நினைத்த கருத்தன் பிழைப்பித்த கஞ்சன் வயத்தில் நெருப்பன் நின்ன நெடுமாலே. கம்சன் கெட்ட விஷயங்களே நினைச்சான், தீங்கு நினைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் சொன்னான். கம்சன் தீயதை நினைத்தான், தீயதை சொன்னான் கம்சன் அப்படின்னா அவனை விட்டுருப்பான் பெருமாள். நினைந்தேன்ற பதம் இந்த இடத்துல இருக்கு இல்லையா, அந்த படத்துக்கு வெறுமை தீயதை மனசால் நினைக்காம மேலோட்டமாக இருந்தால் பிரச்சனை இல்லை, மனதால் நினைந்தேன்னு அர்த்தம். மனசில் நினைச்சிட்டால் தான் தீவிர சிக்ஷையானது கொடுக்கப்படும்னா, சரி வாக்குனால் சொல்லக்கூடாது, சரி சொன்னாலும் பரவாயில்லை அப்படின்னு விட்டு விடுறான், பெருமாளே விட்டுடுறான். மனசு வர அதை எடுத்துகிட்டு போனால் தான் பெருமாள் தீவிரமான சிக்ஷை கொடுப்பான் அப்படின்னு சொன்னான். கம்சனுக்கு மனசு வரைக்கும் தீய எண்ணமானது புகுந்து இருந்தது. தீய விஷயங்களை நினைந்த கம்சனுடைய கருத்தை பிழைப்பித்து அவனுடைய வயத்தில் நெருப்பெண்ணை நின்ற நெடுமாலே அப்படின்னு சொன்னான். ஹனுமன் சீதையினுடைய சோகாக்னியை வச்சுட்டு அவன் என்ன பண்ணான், லங்கை பூர்த்தியாக கொளுத்துனான் இல்லையா. இது யாருடைய அக்னி, இவா வாலில் நெருப்பு சுற்றுனதுனால துணியை சுற்றி நெருப்பு வச்சதுனால அக்னிக்கு இல்லை, சீதையினுடைய ஒரு சோகாக்னியை கேட்டாரோ இல்லையோ ஹனுமன், ஆகையினால அந்த சோகாக்னியை வச்சுண்டு இந்த லங்கை மொத்தத்தையும் கொளுத்தினார். அதுபோல் பெருமாள் இந்த இடத்துல கம்சனுடைய தீய எண்ணமாக இருக்கக்கூடிய அக்னியை வச்சே அவனை முடிக்கிறான் பெருமாள். வாஸ்தவமாக பார்த்தால் சாஸ்திரத்தில் அக்னியை கடன் வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறது, வேதமே இதை சொல்கிறது அக்னியை கடன் வாங்கக்கூடாதுன்னு. ஒரு அக்னியிலேருந்து இன்னொரு அக்னியை சேர்க்கக்கூடாது. நீ கேஸ் ஆன் பண்ணோன்னா இந்த கேஸில் அந்த கேஸ் எடுத்துக்கிறாள், அது மாதிரிலாம் அந்த கேஸை கொளுத்துறாளே, அது மாதிரிலாம் இந்த அடுப்பில் அந்த அடுப்பு கொளுத்துற மாதிரிலாம் ஒரு அக்னியிலேருந்து இன்னொரு அக்னியை கொளுத்தக்கூடாது. அரணிக்கட்டையை கடந்து தான், கடைஞ்சி கடைஞ்சி தான் கார்கபத்னியம் அப்படின்ற ஹோமத்துக்கு பிறகு ஆகவனியத்திலையும் தட்சிணாக்னியிலையும் அக்னியை சேர்க்கணும்னு மீமாம்சா சாஸ்திரம் சொல்கிறது. சரி, கார்கபத்தியத்தில் அக்னி அணைஞ்சு போயிட்டுன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹோமகுண்டத்திலேருந்து எடுத்து இந்த அக்னியை வச்சு இதை ஹோமம் பண்ணலாமான்னு கேட்டாலும் ஹோமம் பண்ணக்கூடாது இல்லையா. அப்போ எப்படி பண்ணோம் அப்படின்னால், அப்படி பண்ணால் யக்ஞம் கெட்டு போயிடும்னு சொல்கிறது வேதம். சரி என்ன பண்ணோம் அப்படின்னால், எரிஞ்சின்று இருக்க மற்ற ஹோமகுண்டங்களையும் அணைச்சிட்டு மறுபடியும் அரணிக்கட்டையை கடைஞ்சி அதிலேருந்து அக்னி எடுத்து அக்னியை மறுபடியும் ஆரம்பிக்க ஹோமத்தை மறுபடியும் ஆரம்பிக்கணும்னு சொல்கிறான். இப்போ அக்னி இருக்குது, ஒரு அக்னியிலேருந்து இன்னொரு அக்னியை சேர்க்கக்கூடாது. அடுப்பை மூட்டுறா, அடுப்பை மூட்டினா அடுத்த கிரகத்துலேருந்து நெருப்பு வாங்கிட்டு வருவா, இல்லை நம்பாத்திலே இன்னொரு அடுப்புலேருந்து இன்னொரு அடுப்பு மூட்டிடுவா. ஆனால் பெருமா இப்போ சாஸ்திரம் சொல்கிறது அக்னியை கடன் வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. அதே மாதிரி புகஞ்சின்னு இருக்க ஹோமகுண்டத்தில் ஹவிசை செய்யக்கூடாது. சுவாஹா அப்படின்ற தீர்க்க ஸ்வரத்தினால் சொல்லி தான், இந்திராய சுவாஹா அப்படின்னு தீர்க்க ஸ்வரத்தினால் சொல்லி தான் நாம் யாகத்தையே பண்ணணும். அப்படி ஒரு நீச்சமான ஸ்வரத்தில் இருந்தால் அதை வந்து அதில் இருக்கக்கூடிய ஹவிசை தேவதைகள் வாங்கிக்க மாட்டா இல்லையா, இல்லைன்னா தேவதைகளே வரமாட்டான்னு சொல்கிறா பெருமாள். ஹனுமன் வியாக்கரண சாஸ்திரத்தை படித்தவன்னு நவவியாக்கரண பண்டிதர் நம்மெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கோம். அதனால் அக்னியை வாலில் கொளுத்தின உடனே இந்த ராட்சசர்கள்லாம் அந்த அக்னியை இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்றபடினால அங்கேயே இலங்கையை கொளுத்திட்டு வந்துட்டான் அப்படின்னு பெரியவாள் சொல்கிறான். இது அந்த கம்சனுக்கு இது ஒரே பயம், உட்காந்தா கிருஷ்ணன் வந்துடுவானோ, படுத்துண்டா கிருஷ்ணன் வந்துடுவானோ அப்படின்லாம் ஒரே பயம். அதனால் நாரதர் நேராக கம்சன் இடத்துல வந்து
சில விஷயங்கள்லாம் சொன்னார்னு பாகவதத்தில் இருக்குது இல்லையா. கோபிய காமாத் பயாத் கம்சா துவேஷாத் சைத்யாதயோ நிருபா சம்பந்தாத் விருஷ்ணயா ஸ்னேகாத் யூயம் பக்தியா வயம் விபோ அப்படின்னு கோபஸ்திரிகள் காமத்தினால் பெருமாள் அடையணும்னு ஆசைப்பட்டா, கம்சன் பயத்தினாலேயே பெருமாள் நினச்சிட்டு இருந்தானா. இது சிசுபாலன் கதை ரொம்ப அழகாக இருக்கும், நமக்கெல்லாம் தெரியும். சிசுபாலன் பிறக்கும்போது நாலு கை மூணு கண்களோடு பிறந்தான். அவனுடைய அப்பா தமகோஷன், அம்மா ஸ்ருதஸ்ரவை. அவ ஸ்ருதஸ்ரவைன்றவோ கிருஷ்ணனுக்கு அத்தை போலவ, அத்தை உறவு அவளுக்கு. இவன் கழுதை போல் கத்தின்றே பிறந்தான். இவன் இப்படி இருந்தால் ஊருக்கெல்லாம் கேடு அப்படின்னா இவனை கொண்டு போய் வெளியில் போடுறதுக்காக போனான். அப்போது அசரீரி வாக்கு, யாரிடத்துல இந்த குழந்தையை கொடுத்தால் அவனுடைய இந்த மாதிரி நான்கு கைகள் மூன்று கண்கள் அப்படின்றதெல்லாம் மறைஞ்சு போய் சாதாரண குழந்தையாக இருப்பானோ அவனிடத்தில் கொடுங்கோ அப்படின்னு சொல்கிறான். உடனே யார் யாருன்னு எல்லாரையும் பார்க்குறா, யாராவது குழந்தை வந்தால் பார்ப்பாளா பார்ப்பாளான்னு. உடனே வாசுதேவன் ஒரு நாள் குழந்தையை பார்க்குறதுக்காக வரான். அவன் அம்மாவான அந்த சுஷ்ருவை என்ன சுத்தஸ்ருவா அப்படின்றவன் என்ன பண்ணுறான்னா, குழந்தையை கிருஷ்ணன்கிட்ட கொடுக்குறான். கிருஷ்ணன் அதை வாங்கின்ற உடனேவே அந்த ரெண்டு கை ஒரு கண் ரெண்டு கண் அப்படின்னு ஆகிப்போச்சு. அந்தளவுக்கு குழந்தை சாதாரணமாக இருக்கான். அசரீதி வாக்கு சொல்லிட்டு யார்கிட்ட கொடுக்குறியோ அவனால் தான் இவனுக்கு சாபம், அவனால் தான் இவனுக்கு மரணம் அப்படின்னு நினச்சிக்கோன்னு சொல்லிச்சு. கிருஷ்ணனிடத்தை கொடுத்தா கிருஷ்ணன்கிட்ட கொடுத்தவனே சரியாக போச்சு. அப்போ யாரால் மரணம் ஏற்படும் தெரிஞ்சுட்டு கிருஷ்ணனால் தான் மரணம் ஏற்படும்னு உடனே அவன் அம்மா பிரார்த்திச்சா, கிருஷ்ணா என் பையனுக்கு அபயம் கொடு அப்படின்னு. நூறு தப்பு வர பொறுத்துப்பேன், நூறு தப்புக்கு மேலே போச்சுன்னா நான் ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை அப்படின்னு. ராஜசூரி யாகத்தில் இது தெரிகிறது. அவன் நூறு திட்டான், நூறு திட்டு திட்டின உடனே 108வது திட்டு சகஜமாக வந்துடுது. இவர் சும்மா தான் இருந்தார், ஆனால் அவருடைய சக்கராயுதம் சும்மா இல்லை அப்படின்னு அவன் பார்க்குறோம். ஆழ்வார் சொல்கிறார், வைதவன் உயிந்து போனான். பெருமாளை திட்டினவன்லாம் மோட்சத்துக்கு போயிட்டான், நான் பெருமாளையே ஸ்தோத்திரம் பண்ணிட்டுருக்கேன், நான் இன்னும் இங்கேயே இருக்கனே அப்படின்னு திருமங்க ஆழ்வார் சொல்கிறார். பயாத் கம்சஹாம், கம்சன் பயத்தினால் கிருஷ்ணனிடத்தில் ஈடுபட்டான். சரி, எதுக்கு கிருஷ்ணனையே நினச்சிட்டு இருந்தான் இல்லையா. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக கிருஷ்ணனிடத்தில் ஈடுபட்டார்கள், இவன் பயத்தால் ஈடுபட்டான். தீய புந்தி கஞ்சன் உண்மையில் சினமுடையன் சோர்வு பார்த்து மயன் தன்னால் வலைப்படுக்கில் வாழகில்லேன் வாசுதேவா. தாயர் வாய்ச்சொல் கருமம் கண்டாய் சாற்றி சொன்னேன் போக வேண்டா. ஆயர் பாடி கனி விளக்கே அமர்ந்து வந்து என் முளை உண்டா யுனாயே அப்படின்னு இந்த பாசுரத்தினால கம்சனுடைய அழகான சரித்திரத்தை சொல்கிறார் இந்த இடத்துல இல்லையா. அப்படி கம்சன் பெருமாளையே நினச்சிண்டு 24 மணி நேரம் பெருமாளையே நினச்சிண்டு தான். சாருசனத்தையும் நலியும் கஞ்சனை சாதிப்பதற்கு ஆதியும் ஜோதி உருவை அங்கு வைத்து இங்கு பிறந்தோர் வேத முதல்வனை பாடி வீதிகள் தோறும் துள்ளாதார் ஓதி உணர்ந்தவர் முன்னா என் சவிப்பார் மனிஷரே. இது பெரியாழ்வார் சொல்லக்கூடிய பாசுரம் இந்த பாசுரம். அப்படி பெருமாள் விஷேகமாக சிந்தனையோடு தான் கம்சன் இருந்தான் அப்படின்னு நமக்கு தெரியுது இல்லையா. அப்படி அயம் பிரபஞ்சகா உற்பத்திமான் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அயம் பிரபஞ்சகா உற்பத்திமான் அப்படின்னால் அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது, பிரபஞ்சமானது உண்டாச்சு அப்படின்னு. யாரிடத்துலேருந்து உண்டாச்சு? பெருமாளிடத்துலேருந்து உண்டாச்சு. பெருமாள் என்ன பண்ணுறார்? இந்த லோகத்தை எல்லாம் வழிநடத்திட்டு போகிறார் அப்படின்ற விஷயத்தை நாம் என்றைக்கோ ஒரு நாள் நினச்சால் கம்சன் 24 மணி நேரம் கிருஷ்ணன் எங்கே வந்துடுவானோ, கிருஷ்ணன் எங்கே இருக்கானோ, கிருஷ்ணன் எப்படி வருவானோன்னு 24 மணி நேரம் அவனே நினச்சிட்டுருக்கலாம். நெருப்பெண்டனின் நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம் பறைதறியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தே லோரம்பாவாய். உன்னிடத்துல அறுத்தித்து வந்தோம், சரி உன்னிடத்துல அறுத்தித்து வந்தோம்னு சொல்லலையே, உன்னையே வேண்டி வந்தோம் இல்லையா. உன்னை அறுத்தித்து வந்தோம் இல்லை, உன்னையே வேண்டி வந்தோம் அப்படின்னு அர்த்தம்.
கிருஷ்ணன் பிருந்தாவனத்தில் நடு ராத்திரி புல்லாங்குழல ஊதின்னு இருந்தானாம். இதை கேட்ட ஆயர்பாடி பெண்கள்லாம் ஒருத்தருக்கு பின்னாடி ஒருத்தர் தெரியாமல் இவன் இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்துட்டா. கானத்தில் வசப்பட்டு எல்லா பெரியவர்களையும் மறந்து போயிட்டு அவளை மதிக்காமல் ஒவ்வொருத்தர் ஆற்றுலேருந்தும் கிளம்பி கிருஷ்ணன் இருக்கிற இடத்துக்கு தேடி வந்துட்டார். சரி, பால் கறக்கிறவாள்லாம் அந்த வேலையை விட்டுட்டா. மாமனார் மாமியார் கணவனுக்கு சுசுரூஷை பண்ணுறவாள்லாம் அந்த வேலையை விட்டுட்டான் இல்லையா. போஜனம் செய்கிறதுக்காக சாப்பிட்றதுக்காக உட்கார்ந்தவாள்லாம் உட்கார்ந்த இடத்த விட்டு ஏந்துட்டா. அப்படி எல்லா வகையிலையும் பெருமாள் கண்ணன் லோகஹிதார்த்தம் லோகத்தில் இருக்கிறவா எல்லாரையும் வசியம் பண்ணி இல்லையா அவளை உத்தரணம் பண்ணுறான். இப்போ கோபஸ்திரிகள்லாம் வந்து வாசலில் நிற்கிறா. பெருமாள் கேட்குறாரு, எதுக்காக இங்கே வந்தீங்க? இது மாதிரி வர்றது தப்பு இல்லையா? ஆற்றுல இருக்கிறவாளுக்கெல்லாம் தொந்தரவு கொடுத்துட்டு இங்கே இந்த மாதிரி வந்து நிற்கக்கூடாது அப்படின்னோடனே, நான் ஒன்றும் உங்கள்கிட்ட இதெல்லாம் ஓணும் அதெல்லாம் ஓணுன்னு கேட்கல இல்லையா. நீ நாங்களாம் பக்தர்களாக உன்னிடத்தில் வந்திருக்கோம். நீ யசோதையினுடைய புதல்வனாக மட்டும் இருந்தால் நாங்கள் வர வேண்டிய அவசியம் இல்லை. நீ வந்து எம்பெருமானுடைய அம்சமானபடியினால் எம்பெருமானபடியினால் உன்னெல்லாம் சேவிக்கிறதுக்காக நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்ல. உன்னை அறுத்தித்து வந்தோம் பறைதறியாகில். சரி, பெருமாளத்தில் ஐஸ்வர்யம் கொடு அப்படின்னு கேட்குறோம். ஐஸ்வர்யத்தை கொடுத்துட்டு அவன் வாயமூடினா இருப்பான் இல்லையா. ஏன்னா திரும்பி அவனுக்கு மேலே போகணுமே. அதனால் நம்ம ஒருத்தர்கிட்டயே ஐஸ்வர்யத்தை கொடுத்துட்டா எப்படி? அதனால் எப்படி கொடுக்கல. சரி, என்ன கேட்குறோமோ அதை கொடுக்குறான் பெருமாள். அது எப்பெல்லாம் நம்ம கொடுக்கணுமோ அப்பெல்லாம் கொடுக்குறான் இல்லையா. அப்படிப்பட்ட பெருமாளை நாம் சேவிச்சோன்னா நமக்கு பலன் கிடைக்கும்னு சொல்கிறான். இப்போது துரியோதனன் அர்ஜுனன் கதை நமக்கு தெரியும். பெருமாள் தூங்கிட்டு இருக்கான். அவளுக்கு தேவையான விஷயத்தை பூர்த்தி பண்ணிக்கிறதுக்காக ரெண்டு பேரும் வரா. அர்ஜுனன் கால் மாட்டலாம் வர்றான், துரியோதனன் தலைமாட்டலாம் வர்றதான். பெருமாள் கேட்குறார், முதல்ல எழுந்துக்கிறார், அர்ஜுனனை பார்க்குறார். அர்ஜுனா, என்ன ஒன்று போரில் என் கூட நீ இருக்கணும் அப்படின்னு அர்ஜுனன் சொல்கிறான். இந்த பக்கம் திரும்பினா துரியோதனன் இருக்கான். துரியோதனா, வாப்பா எப்பப்பா வந்தால் என்னப்பா வேணும் அப்படின்னா, போருக்கு சகாயத்துக்காக வந்தேன். இல்லைப்பா, போரில் நான் இருக்கேன், என்னுடைய 9000 சைன்யங்கள் இருக்குது, எது வேணும்? ஆனால் என்ன அர்ஜுனன் சொல்லிட்டான், நீ 9000 சைன்யங்கள் தான் உன்னை வச்சு என்ன பண்ணுறது? 9000 சைன்யங்களை விடு, உன்னால் ஒரு பிரயோஜனம் இல்லை. 9000 சைன்யங்கள்னால ஏதாவது பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு சொன்னான். இந்த விஷயத்தை நேராக போய் சந்தோஷமாக சகுனியின் இடத்துல சொல்லும்போது சகுனி சொல்கிறான், நீ மகா முட்டாள், உன்ன மாதிரி முட்டாளே கிடையவே கிடையாதுன்னா. சரி, காந்தாரிக்கிட்ட போகிறேன், நான் இன்றைக்கி யுத்தத்துக்கு போகிறேன். அவ சொல்கிறா, எதோ தர்ம தத்தோ கிருஷ்ண, எத கிருஷ்ண ததோ தஜோ தத்தோ ஜெயஹா அப்படின்னு காந்தாரி சொல்கிறா. ஆகையினால எத்தனை யோகேஸ்வர கிருஷ்ணோ எத்தனை பார்த்தோ தருந்தரா தத்திர ஸ்ரீ விஜயோபூதி துருவாதித்திரம திரும்பமானு, எந்த இடத்துல பெருமாளுடைய சகாயமோ பெருமாளை சேர்ந்தவர்களுடைய சகாயமோ இருக்கோ அந்த இடத்துல எந்த பயமும் இல்லைன்னு. பறைத்தறி ஆகில், கைங்கரியத்தை கேட்டு தான் நாங்கள்லாம் வந்திருக்கோம். வேறு பிரயோஜனத்தை எதிர்பார்த்து நாங்கள்லாம் வரல. உன் திருவடியில் நிச்சய கைங்கரியம் பண்ணணும். திருத்தக்க செலவும் சேவகம் யாம் பாடி இல்லையா. இந்த பாசுரத்தினால இது சாமானிய அர்த்தம். இந்த பாசுரத்தினால ரொம்ப அழகான விசேஷ அர்த்தங்கள்லாம் சொல்லப்படுது. பாசுரத்துடைய உள் அர்த்தம் பார்த்தால், ஒருத்தி மகனாய் பிறந்து ஓர் இரவில், ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர, ஒருத்தி மகனாய். இந்த இடத்துல ஒருத்தின்றதுனால முதல் ஒருத்தினால் காயத்ரி சொல்லப்படுறது, ரெண்டாவது ஒருத்தினால் அஷ்டாட்சர மந்திரம் சொல்லப்படுறது. உள்ள காயத்ரி நமக்குள்ளே போகிறா. நமக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சாஸ்திரம் இருக்குது. 5 வருஷத்தில் 5 வயசில் உபநயன சம்ஸ்காரம் நடந்தால் நல்லது. ஆனால் சாஸ்திரமே 8 வருஷம் பிராமணம் உபநீய தம் அத்தியாபயத்துன்னு சொல்லியிருக்கு. கர்ப்பத்திலேருந்து 8வது வருஷம் உபநயனம் பண்ணணும் இல்லையா. கர்ப்பத்திலேருந்து 8வது வயசுன்னா 7வது வருஷம்னா 7வது வயசில் உபநயனம் பண்ணிடுறோம்.
காயத்ரி எந்த இடத்துல ஜபிக்கப்படுறதோ அந்த இடத்துல அகால மரணம் ஏற்படாதுன்னு சொல்கிறார். இப்போ ஒருத்தின்ற ஒரு சப்தத்தினால காயத்ரி மந்திரத்தையும் இன்னொரு ஒருத்தினால அஷ்டாட்சர மந்திரத்தையும் சொன்னா இல்லையா? உபநயன சம்ஸ்காரமானோடனே காயத்ரியை ஜபிக்கிறோம். அப்புறம் ஆச்சாரியர்களுடைய ரகசியார்த்த உபதேசங்கள் மூலமாக நம்ம அஷ்டாட்சரம் துவயம் சரமஸ்லோகம் இதெல்லாத்தையும் நம்ம உபாசனம் பண்ணுறோம், இதெல்லாத்தையும் ஜபிக்கிறோம். ஆக ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர அப்படின்னால காயத்ரியினாலே பிறந்து அஷ்டாட்சராதிகள்னாலே வளர்ந்துன்னு அர்த்தம் இந்த இடத்துல இல்லையா? இப்படிப்பட்ட ஒரு விஷயம், இந்த மாதிரியான விஷயத்தை தான் இந்த இடத்துல ஆண்டாள் நாச்சியார் சுவாபதேசத்தில் சொல்கிறான்னு சொல்லிட்டு இதோடு இன்றைக்கி உபன்யாசத்தை பூர்த்தி பண்ணிப்போம். தாசன்.